ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா சட்டுன்னு செய்கிற மாதிரியான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பாரை நல்லா ஒரு சுட சுட இட்லி, தோசை, சில சமயம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கரில் வெங்காயம் தக்காளி வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு இந்த சைஸில் உள்ள வெங்காயம், மூணு வெங்காயம் கட் பண்ணது அரை கப்பு சேர்த்துருக்குறேன். பெரிய வெங்காயம்னா பாதி சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த சைஸில் உள்ள தக்காளி, ரெண்டு தக்காளி கட் பண்ணினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்கும். அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இல்லை கடையில் வாங்கினது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து தேவையான அளவு தண்ணி, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப்லேருந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேண்டாம். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் ஒரு விசில், அப்படி இல்லைன்னா ரெண்டு விசில் வச்சா போதும், நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இப்போ இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு சாம்பார் பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து ஒரு 10-12 வெந்தயம், வெந்தயம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா கசந்து போயிடும். இப்போ இந்த வெந்தயமும் கொத்தமல்லி விதையும் நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விதை வந்து நல்லா செவந்துருச்சு, வெந்தயம் வந்து இப்போ தான் பொரியுது. இந்த அளவுக்கு வறுபட்டால் தான் வாசனை உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சுக்கோங்க. இது இன்னும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நைஸ் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ குக்கரில் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெங்காயம் தக்காளி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரத்தில் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ இதை வந்து ஒரு மத்துலேயோ, அப்படி இல்லைனா வீட்டில் நம்ம பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசிச்சதுக்கப்புறமா நமக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் அந்த சாம்பாருக்கு போட்டோம் அப்படின்னா சாம்பார் நல்ல மணமாக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா சாம்பார் கொதிக்கிறப்ப ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி பெருங்காயத்தூள் போட்டு நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா விதையை எடுத்த காஞ்ச மிளகாய், இது வந்து வாசனைக்காக தான் போடுறேன், காரம் விதை எடுத்தனால உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. இது செவந்துட்டுருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ மசிச்சு வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி இதை போட்டுட்டு கூடவே தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 3-5 கப் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இப்போ அரைச்சி வச்ச சாம்பார் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும், முழுக்க சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்ந்து இப்போ இந்த சாம்பார் கலவை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா இந்த சாம்பார் கெட்டிப்படுறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அரை கப்பு தண்ணி ஊற்றி சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு, அப்படி இல்லைனா இட்லி தோசை மாவு, கொஞ்சம் புளிச்ச மாவாக இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகணும், மாவோட பச்சை வாசனை, அதனால் இன்னொரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கொதிச்சுட்டு இருக்கப்பே கொஞ்சமாக வெள்ளக்கட்டி, சாம்பாருக்கு கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு கலந்து விட்டுருங்க. சாம்பார் வந்து ரொம்ப குழகுழப்பாகவும் கெட்டியாகவும் இறக்கிட வேண்டாம், ஏன்னா ஆறினதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக போயிடும். கொஞ்சம் தண்ணியாக இந்த அளவுக்கு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் அடினுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு இந்த டிஃபன் சாம்பாரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.